வேதாந்த தேசியம் தன் கிரந்தத்தில் முதல்ல சொல்கிறார், பாம்பனோ நிர்வேதமாயாதுன்னு சாஸ்திரம் சொல்லி சொல்லி, வெறுப்பு வரணும், சம்சாரத்தில் வெறுத்தாத்தான் நீ மோட்சத்துக்கே போவேங்கிறார். சந்தோஷமாக இருந்துட்டு நன்னாக இருந்துட்டு எல்லார்ட்டையும் நேற்று ராத்திரி வரைக்கும் ஜகரமங்களை சாப்பிட்டு எல்லாத்தையும் முன்னிட்டு இன்னிக்கார்த்தால் கடமை போயிடலாமன்னால் அப்படி பண்ண முடியாது. இது இல்லை, நான் இருக்க வேண்டிய இடம் இல்லை, இதில் நிறைய துக்கம் இருக்குது, சுகமும் கலந்து கலந்து தான் வருது, நிரஸ்த சுகபாவைக லட்சணையாக இது இல்லை, அது வைகுந்தம் தான் இருக்குங்கிற ஆசை ஏற்படணும் இல்லையோ, ஏற்பட்டால் தானே இது இத்தனை சுலபமாக இருக்கும், அது ஏற்படாத வரைக்கும் கட்டம் கட்டமாக தான் இருக்கும். இல்லை சிலதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட என்ன பிரார்த்திச்சுக்கிறேன்னால், எங்கோ இருக்கிற லட்சியம் அப்புறம் ஒரு லட்சியம், அந்த லட்சியத்தை அடைவதற்கு சின்ன சின்ன லட்சியங்கள் இருக்கலாம், அதுக்கு நடுவில் இது புரிஞ்சுது புரியாது எதை பற்றியும் மனசை செலுத்தவே கூடாது, எடுத்த பாதையில் கிடு 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 கிடுன்னு முன்னேறிண்டே இருக்கணும், அதுக்கு தடங்கள் வரும், அந்த தடங்களை எல்லாம் தகர்த்துட்டு தான் முன்னேறி ஆக வேண்டும். இப்போ முதல் பிரபாட்டகத்தில் முதல் கண்டத்திலே முதல் மந்திரத்தில் சொல்கிறார், ரொம்ப ஆச்சரியமான மந்திரம், ஓம்காரம் பிரணவத்தை உபாசிக்கணும், எதற்காக அதை முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுறார், உன்னை உபாசிக்கணும்னு அவரை புகழ வேண்டாமா, பெருமாள் கண்ணனை புகழ வேண்டாம், ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா, இந்த திருநாமங்கள்லாம் வருது இல்லையோ, அவர் தான் புகழ தகுந்தவராக இருக்கார், புகழ்ச்சிக்கு ரொம்ப மயங்கு வரோம், பெருமாளுக்கு பெருமையே நன்னா புகழ புகழ ஆனந்தமாக தலை தலை ஆட்டின்னு கேட்குறோம். இது நம்மாழ்வாரே சொல்கிறார், தென்னாதனாவென்னு வண்டு முரள் என் நானை என் நப்பன் எம்பெருமான் உடனாகவே என் நாவில் என்கவை யான் ஒருவருக்கும் கொடுக்கிலேன். இந்த நாக்கை வச்சு பகவானை பாடினேன்னா என்னம்மா பாடுறார், அப்படி ஏதோ சாப்பிட்டவா தலையாடுமே அப்படி ஆடுறதுங்கிறார் ஆழ்வார், அப்படி ஒன்றும் தெரியாத கல் பிடிச்சிட்டோன்னா தலை சுத்துறது இல்லையோ, அதை போல் ஆழ்வார் பாட்டு தேனாட்டம் கல்லாட்டம் இருக்கான் வருது, அதை குடித்துட்டு பெருமாள் தலை ஆடுறது. அப்போ என்ன சொல்லவர் இருந்தால், இப்படி ஆனந்தமாக தலையாட்டின்னு கேட்குறவனை ஸ்தோத்திரம் பண்ணுறதை விட்டுட்டு நான் ஏன் மனுஷனை ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன், அவனை பண்ண மாட்டேன், அவன் என் குத்தம் கண்டுபிடிக்கிறான், நான் சொன்ன கவிதையில் குற்றம் பார்க்குறான், இவருக்கு என்ன இதுக்கெல்லாம் யோக்கியத்தை இருக்கான்னு ஏற இறங்க பார்க்குறான், ஒன்றும் கொடுக்கறதே இல்லை, இவன் எதுக்கு பாடணும், வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவி அல்லேன், இந்த வாக்கை கொண்டு மனுஷனை பாடமாட்டேன், நான் சொல்ல சொல்ல அவர் ஆனந்தப்படுறார், அதனால் இப்போ ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம், அது ஓங்காரமாகிற பிரம்மமாகவே நினைத்து கொண்டு அது இந்த கர்மத்துக்கு அங்கமாக வைத்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஓமி தேத தக்ஷணம் உத்கீத உபாசீத ஓமிதி உத்காயதி தஸ்ய உபாக்கியானம், உத்கீத பிரணவத்தை இப்படித்தான் உபாசனம் பண்ண வேண்டும், அதனுடைய கதை என்னன்னு சொல்கிறேன், ஓங்காரமாகிற பிரணவத்தை உபாசிப்பது எப்படி, அதை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும், பிரம்மமாகவே நினைக்கணுங்கிறார் பகவானே, அது அது பகவானை சொல்கிறது மட்டும் இல்லை, இப்போ பிரணவங்கிறது பகவானே அப்படிங்கிறத நினைத்துக்கொள். இப்போ நீங்கள் மேலே மேலே பார்க்க போகிறது, தெரியாத ஒன்றே தெரிஞ்சதை வச்சு புரிய வைக்க போகிறார், பிராணனாக நினச்சுனுட்டு அப்போ அந்த அளவுக்கு தவிக்க வேண்டியிருக்கு, அப்படிலாம் இல்லை சாமி, தவிப்புக்கு அப்பாற்பட்டவர் கடவுள், ஆகவே பிராணனை விட ரொம்ப உசந்தவர், அவருக்கு என்னானாலும் நாங்கள் தவிக்கவே மாட்டோம், இப்படி இருந்துடக்கூடாது, பிராணநாட்டை நினைத்து கொள்ளுங்கிறது. ஓமிதி ஹியுத்காயதி தஸ்ய உபாக்கியானம், அதை இப்போ தொடங்கி அதனுடைய உபாசனத்தை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், மூன்னெழுத்ததனை மூன்னெழுத்ததனால் மூன்னெழுத்தாக்கி மூன்னெழுத்தை ஏன் கொண்டிருப்பார் கிறக்கணங்குடை என் குருடோத்தமன் இருக்கை பெரியாழ்வார் கண்டமென்னும் கடிநகருங்கிற தேவப்பிரயாக், பல பேர் நீங்கள் போயிருக்கலாம், பத்ரி யாத்திரை போகிறவாள்லாம் தேவப்பிரயாக் போகிற முடியும், அங்கே ரெண்டு அலகநந்தா பாகீரதி ரெண்டு கலக்கிற இடம், திரிவேணி சங்கமம் அலகாபாத், அங்கே மூணு கலக்கர், கங்கா யமுனா சரஸ்வதி மூணு, இங்கே ரெண்டு, கங்கைக்கே ரெண்டு, இந்த பக்கம் அலகநந்தா அந்த பக்கம் பாகீரதி, ஒன்று அடிச்சு போகிறேன்னு வரும், ஒன்று பரமசாந்தமாக மெதுவாக ஓடும், இந்த ரெண்டும் கலக்கிற இடம், அந்த இடத்துல அந்த ஆழ்வாருக்கு என்னமோ பெருமாள் இந்த மூன்னெழுத்தை சொல்லிட்டார், மூன்னெழுத்ததனை மூன்னெழுத்ததனால் மூன்னெழுத்தாக்கி மூன்னெழுத்தை ஏர்ந்து கொண்டிருக்கும் இறக்கணங்குடை என் குருடோத்தமன் இருக்கை, மூன்னடி நிமிர்த்து மூன்னில் மூன்னில் என்ன பெருமாள் திருவிக்கிரம பெருமாள் மூணடி நிமிர்த்தார் வந்து மூன்றடி மண்ணுதானே பிரார்த்தித்தார், அந்த மூணு ஓம் நமஹா நாராயணாயா மூணு, ஓம்காரத்தில் இருக்கிற ஆ ஊ மா மூணு எல்லாம் மூணு மூணாக பிரகாசமாக இருக்கேன், அதன் அர்த்தத்தை தெரிஞ்சுட்டா எல்லாமே தெரிஞ்சுட்டு தாயிடும் போல் இருக்கே, இன்னும் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஏஷாம் பூதானாம் பிருத்திவி ரசா பிருத்திவ்யா ஆபா ரச ஆப மோஷதையா ரச ஓஷதீனாம் புருஷோ ரசா புருஷஸ்ய வாக்ரசா வாச வாச ருக்ரசா ருச்சா சாமரசா சாம்ன உத்கீதோ ரசா